Hey foodies, welcome to Aaha, Enna, Suvai. Iniki namma juicy mini kaja recipe da paakaporam. Idi paakam mode romba tempting ga irukku saapta innum super ah irukum. Inda sweet namma eppadi ready pandradhenu video fulla skip pannaame paarenga. Appo da inda sweet neengalum romba easy ah veetlaye pannikalam. First namma oru bowl eduthittu adhila vandu 2 cup maida add pannikalam. இதில் வந்து இப்போ நம்ம 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஹாட் கீ ஆட் பண்ணிடலாம். கீ இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்போ இதில் வந்துட்டு நம்ம 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லாமே கையில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிகிட்டே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஹார்டாக பண்ண வேண்டாம் மாவு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நம்மளுக்கு மாவு ரெடி பண்ணதுக்கப்புறமா. ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. இது வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து அப்படியே சைடில் வச்சிடலாம், ரெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1.5 கப் சுகர் தேவைப்படும். எந்த குவான்டிட்டி நம்ம மைதா எடுத்திருக்குமோ அதே சேம் கப்புக்கு நம்ம 1.5 கப் சுகர் எடுத்திருக்கோம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி கூட சேம் 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணணும். இது வந்து 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்தால் போதும் நம்மளுக்கு. சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம மாவு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாவு வந்து திருப்பி ஒரு வாட்டி நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு மாவு. இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பூரி மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து நான் 4 ஈக்குவல் சைஸ் பால்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ளோர் மைதா வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப மெலிசாக பூரி ரெடி பண்ணோம். எவ்வளோ முடியுமோ நம்மனால அந்தளவுக்கு மெலிசாக இருக்கணும் இந்த பூரி. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களை தேடி வரும். இப்போ நம்ம பூரி ரெடி பண்ணியிருக்கோம் தின்ன. இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சைட்ஸில் இருக்கிற அனீவனாக இருக்கிற எட்ஜஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ண இப்போ நம்ம ஸ்கொயர் ஓரளவுக்கு ஸ்கொயர் மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிடலாம். மேலே அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இந்த மாதிரி அப்புறமா வந்துட்டு நம்ம கொஞ்சம் மைதா வந்துட்டு அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம். மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு எண்ணெய் வந்து அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வந்துடலாம். இது ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுனால என்னென்னா நம்மளுக்கு அந்த லேயர்ஸ் வந்து தனித்தனியாக கிடைக்கும், இல்லைன்னா அந்த லேயர்ஸ் நம்மளுக்கு தனியாக தெரியாது. இப்போ இதில் வந்துட்டு எட்ஜஸ் நம்ம கட் பண்ணிவிட்டு மற்றது எல்லாமே குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கலாம்.
இது வந்து நம்ம ஒரு ஒரு பீஸாக இப்படி வச்சுட்டு நம்ம சும்மா கையில் ப்ரெஸ் பண்ணாவே போதும். இப்போ நம்ம கடாயை எடுத்திருக்கோம். அதில் வந்து டீப் ஃப்ரைக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த காசா எல்லாமே நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆயிலும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம அது எல்லாமே மேலே வர வரைக்கும் எதுவும் டச் பண்ண வேண்டாம். இப்போது ஆயிலில் எல்லாம் மேலே வந்துச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேர்ன் பண்ணிகிட்டே ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம காசா ஆட் பண்ணும் போது வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். அதுவே தானாகவே மேலே வரணும், நம்ம டச் பண்ணக்கூடாது. டச் பண்ணால் என்னென்னா அந்த லேஸ் லேஸ் எல்லாமே பிரிஞ்சு வரும். நம்மளுக்கு தானாக மேலே வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து இந்த காசா எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம 2-3 மினிட்ஸ் வந்து டிப் பண்ணி அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் அது எல்லாமே அந்த சுகர் சிரப் அப்சார்ப் பண்ணும். இந்த காசா எல்லாமே சுகர் சிரப் அப்சார்ப் பண்ணிச்சுனால இது வந்து நம்ம இடி தனியாக பிளேட்டில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், இந்த காசா நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியதா. இது வந்து 1 வீக் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.